Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. Vision Cinema House தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். அவங்க திங்ஸ் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா வலுக்கட்டாயமா மலவளுக்கு மகளிர் காவல் நிலையத்தில் என்னை அசிங்க அசிங்கமா கெட்டவர்கள் பேசி ஆபாசமாகவும் பேசுறாங்க. நல்லா இரு, இனிமே நான் இருக்க மாட்டேன். மனைவிக்கு ஏற்பட்ட தகாத பழக்கம், கணவன் எடுத்த தவறான முடிவு, திடுக்கிட வைக்கும் திருப்பத்தூர் சம்பவம், அந்த மலையில போலீஸ் போலீஸ்காரால கீழே பேசுறாங்க, கீழே பேசுறாங்க, திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலப்பட்டி அருகே அமைந்துள்ளது கள்ளுக்குட்டை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாசம். இவருக்கு பிரவீன் என்ற மகன் உள்ளார். 30 வயதான இவர் சென்னையில் சொந்தமாக பேக்கரி கடை ஒன்றை நடத்தி வந்தார். பிரவீனுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சக்திவேல் என்பவரின் மகள் நந்தினி என்பவருடன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு குழந்தை ஏதும் இல்லை. இதனால் நந்தினி அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்துள்ளார். மேலும் இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கணவன் பிரவீனை விட்டு பிரிந்த நந்தினி தனது அம்மா வீட்டில் வசித்து வந்துள்ளார். அங்கிருந்தபடியே புதுக்கோட்டை ரோடு பகுதியில் உள்ள தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டாஃபாக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவியை பார்க்க சென்ற பிரவீன் மீண்டும் வீட்டிற்கு வரும்படி பலமுறை அழைத்துள்ளார். ஆனால் அவர் தன்னுடன் சேர்ந்து வாழ முடியாது என தெரிவித்ததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனிடையே கடந்த 9 ஜூன் அன்று நந்தினியின் அலுவலகத்திற்கு சென்ற பிரவீன் தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் இதற்கு நந்தினி மறுப்பு தெரிவித்ததால் திடீரென ஆத்திரமடைந்த பிரவீன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவியின் உடலில் பல்வேறு இடங்களில் குத்தி தீர்த்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த நந்தினி இரத்த வெள்ளத்தில் அலறி துடித்திருக்கிறார். அதன் பிறகு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நந்தினியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பத்தூர் நகர போலீசார் பிரவீனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த பிரவீன் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் தினம்தோறும் நேரில் வந்து கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகுந்த மன உளைச்சலில் இருந்த பிரவீன் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வீடியோ ஒன்றை பதிவு செய்து சோசியல் மீடியாவில் லீக் செய்துள்ளார். அந்த வீடியோவில் அவர் பேசும்போது, எனது மனைவி நந்தினிக்கும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த ஸ்ரீதர் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததால் இதனை தட்டி கேட்கும் பொழுது இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில்தான் அவரை கத்தியால் குத்தினேன். அதன் பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் என்னை அழைத்து சென்று அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கினர். தான் வாங்காத நகையை கொடுக்கும்படி தன்னை வற்புறுத்தி எனது மனைவிக்கு சாதகமாக ஒருதலைபட்சமாக செயல்பட்டனர். இதன் காரணமாக தற்போது மிகவும் மன உளைச்சலில் இருந்து வருகிறேன். இனிமேல் நான் இருக்கப் போவது இல்லை என கூறிவிட்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் தகவல் அறிந்த திருப்பத்தூர் போலீசார் உயிரிழந்த பிரவீனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகள காவல் நிலையத்திலிருந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு தகவலும் சொல்ல உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், உன் ஒய்ஃப் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக என்ன மகளிர் காவல் நிலையத்துக்கு வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
உன் ஒய்ஃபோட ஜுவல்ஸு நகை இதெல்லாமே நீ வச்சிருக்காமே கொடுத்துரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன். மேடம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இன்னும் ப்ராப்பராக டிரைவர்ஸ் ஆகலை, நான் டிரைவர்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் மேடம்னு. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, டிரைவர்ஸ் நீ எப்போனாலும் இன்னும் 4 வருஷம் கழிச்சு பண்ணுவேன், 5 வருஷம் கழிச்சு பண்ணுவேன், அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, அவள் திங்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன் மேடம், நான் கொடுத்துட்றேன். பட் டிரைவர்ஸ் நான் ப்ராப்பராக டிரைவர்ஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன் மேடம், கோர்ட்டில் கொடுத்துட்றேன், நான் எது ஒன்றுமே கோர்ட்டில் ஒப்படைச்சிட்றேன். ஆனால் அவங்க என்னை மிரட்டி நான் வைக்காத ஜுவல்ஸ் எல்லாம் வச்சேன்னு சொல்லி, ஆனால் ஜுவல்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிடையாது, எல்லாமே மிஸ்ஸஸ் கிட்ட தான் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நான் எந்த நகையும் வைக்கவும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தான் நகையை வச்சுருக்கேன், நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகும்போது போட்டதே மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 பவுன் நகை தான். ஆனால் இப்போ இவங்க வந்து ஸ்டேஷனில் சொல்கிறது 8 பவுன் நகை கணக்கு சொல்கிறாங்க, 8 பவுன் நான் போட்டேன் செஞ்சேன் அப்படின்ட்டு. இது வந்து சாட்சி பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் என் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிட்டேன் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் அத்தனையும் வந்து வீண் பழியாக என்மேலும் சுமத்துறாங்க, ஏன்னா அவங்க வேறு ஒருத்தர் தொடர்பில் இருந்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிய வந்ததுனாலே மொத்த பழியும் என்மேலே போட்டு அவங்க வந்து நல்லவங்க மாதிரி காட்டுறதுக்காக என்னை வந்து அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.